உங்களுக்கென்றே பிறந்த பெண் மகள் உங்களுக்கென்றே பிறந்த ஆண் மகன் உங்களுக்கென்றே பிறந்த பெண் மகள் உங்களுக்கென்றே பிறந்த ஆண் மகள் எங்கே இருப்பார் என்று தேடுவோர் இங்கே வாருங்கள் எங்கே இருப்பார் என்று தேடுவோர் இங்கே வாருங்கள் உங்கள் இதயம் கவர்ந்த இணையை ஏற்று திருநாள் காணுங்கள் திருமண திருநாள் காணுங்கள் சொல்லியே வில்லினில் பாட போட்டார் பாத்தீங்களா இதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது திருமகன் என்ன பெண் பார்க்க வந்த போது அவர்கிட்ட நான் ரசிச்சது ரெண்டு உண்மையான சிரிப்பு நாங்க வில்லுப்பாட்டு பாடும் போது பெண் பார்க்க வந்த அன்னைக்கே பாடிய வில்லுப்பாட்டுல கோரஸ் ஆமா போடுங்க மந்திரம் அவர் ஆமா போட்ட உடனே நான் ஒண்ணு முடிவு பண்ணிட்டேங்க இவர் தான் எங்க அப்பாவை மாமான்னு கூப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டேன் என்றால் வாய் மட்டும் சிரிக்காது நெஞ்சமும் சிரிக்கும் பொய் சிரிப்பு என்றால் வாய் மட்டும் இழிக்கும் அது எதிராளிக்கு புரியாது இதயத்திற்கு புரியும் உண்மையான இதயத்திற்கு உண்மையான சிரிப்பு கலைவான சிரித்தால் எங்க அப்பா சொல்லுவாங்க பணமே இருக்காது ரெண்டு பையிலும் ஆனா சிரிக்கிற சிரிப்பு லட்சம் ரூபாய் பெறும் என்று சொல்வார் அவரை விட அவர் சிரிப்பு தான் உங்களுக்கு கவர்ந்திருக்கு ஆமா சிரிப்பில் தான் விழுந்தேன் வளர்ப்பீர்களா என்றால் வளர்த்தார் எனக்கு திருமகன் மட்டுமல்ல அவர் குருமகன் உண்மையாக வாழ்ந்துவிட்டு சொல்கிறேன் இன்றைக்கு எங்களுக்கு பிறந்திருக்கும் கலைமகன் முதல் பாட்டு இல்லக விளக்கது பாடினது அவன்தான் வாரியார் சுவாமிகள் ஞான சம்பந்தன் பிறப்பான் என்று சொன்னாரே பிறந்திருக்கிறானே அத்தனைக்கும் மூல காரணம் எங்க அப்பா ஒண்ணு அம்மா ஒண்ணு விட்டு கொடுத்த கணவனும் தானே தம்பதிகளே உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் குழந்தைகளே அடுத்த தலைமுறையே ஆமாம் போடுங்க என்னும் அழகான தலைப்பினிலே நான் அன்பாக பேச வந்தேன் மனமேடைக்கு அத்தானையும் கூட்டி வந்தேன் ஆமா போட அத்தானையும் கூட்டி வந்தேன் இப்படி ஆமா போட்ட தம்பதிகள் சக்சஸ் பண்ணிருக்காங்களா அன்னைக்கு என்ன நடந்ததுங்கிறது ஒரு புரட்சியான விஷயம் அதை அவர்கிட்ட விடுறேன் ஏன்னா அனுபவம் அவர் தான் சொல்லணும் அனுபவம் எப்படி இருந்தது நான் பதிவு செய்யறதை விட அவர் தான் சொல்லணும் ஆனா ஒரு கணவன் மனைவி விட்டு கொடுத்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்களா இதற்கு முன்னால் நிறைய பேரை சொல்லலாம் இருக்கும் நேரத்தில் சில இதயங்களை மட்டும் சொல்லுகிறேன் மகாகவி பாரதி தனக்கு சாப்பிட சாப்பாட்டுக்கு அரிசி இல்லை வீரம் ஈரம் அதுதான் என்னோட தலைப்பு ஆமாம் போடுங்க அதுதான் என்னோட தலைப்பு மகாகவி பாரதிக்கு வீட்டிலே உலை வைக்க சாப்பாடு இல்லை எங்க ஊர்ல உலை வைக்கன்னு சொல்லுவோம் உலை வைக்க சாப்பாடு இல்லை ஒரே ஒரு டம்ளாரில் அரிசி இருக்கிறது இந்த செல்லம்மா
அன்போடு அதை சமைத்து கணவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று பரிதாபமான ஒரு பாசமான ஒரு ஆசை. ஆனால் இது என்ன செய்தது? இது நீ ஏன் சொல்றனா அவ்வளவு உரிமை பாரதியார் மேல. இது என்ன செய்தது? ஓடி சென்று அந்த அரிசிகளை எடுத்து அப்படியே குருவிக்கு போட்டு விட்டு விடுதலை ஆகி நிற்பா இந்த சிட்டுக்குருவியை போலேன்னு அந்த சிட்டுக்குருவிகளுக்கு அரிசி போட்டு. இப்ப சிட்டுக்குருவிகள் இல்லை, கவி பாரதியும் இல்லை. காரணம், செல் அவரையும் அழித்தது, அவர்களையும் அழித்து விட்டது. சென்று விட்டார் பாரதி. இதே பாரதி கிட்ட இப்போ சொன்னீங்களே ஓலை வைக்கிறது, இந்த காஞ்சி மாவட்டத்திலே அதுக்கு பேர் ஓலை வைக்கிறது தான். அப்படியா? வாஞ்சையான மாவட்டம். ஏன்னா அந்த ஓலை வைத்தல்ன்ற வார்த்தை அது உள்ள அன்பு இருக்கு. ஓலை வைக்கிறதுக்கு அரிசி இல்லாம பண்ணிட்டியப்பா அப்படின்னு பாரதியை பார்த்து கேட்கக்கூடிய மனைவி. அப்போ அந்த கணவனுக்கு பசி இருக்குன்னு தெரிஞ்ச மனைவி அரிசி இல்லைனாலும் என்ன சொன்னா? ஆமான்னு சொன்ன. என் பாரதி சொன்னால் சரிதான், என் நாதன் சொன்னால் சரிதான். பெரிய விஷயங்க. அந்த காலத்துல சங்கீத கலாநிதி எம்எஸ் அம்மா முன்னிலையிலாம் படத்துல வரும் பிரபு. அடுத்து கொஞ்சம் காலம் கெட்டது, நான் கொஞ்சம் நல்லா இருந்தது நாதா. அதுக்கப்புறம் என்னங்க? அப்புறம் ஏன்னா இப்ப என்ன தெரியுமா? என்னடா இது கணவன் மனைவி? காரணம் என்ன தெரியுமா? முன்னெல்லாம் கணவனுக்கு 3 வயசு கூட பார்ப்பாங்க, இப்ப 3 வயசு குறையா பாக்குறாங்க பிள்ளைகள். பெண்ணுக்கு வயது அதிகமாக இருக்க இருக்க தனக்கு அடங்கி இருக்க வேண்டும் என்று நினைக்கும் இளம் ட்ரெண்ட், ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துகிறேன், மக்கள் தொலைக்காட்சி அனுமதிக்கும் ஒரு இப்ப உள்ள ட்ரெண்ட், அப்டேட்டிங் ட்ரெண்ட் என்னன்னா, மணமகனுக்கு வயது குறைந்திருக்க வேண்டும். இல்லை, மணமகன் வயது நிறைந்திருந்தால் தான் கணவன் என்ற மரியாதை உள்ளத்திலிருந்து பிறக்கும். அன்பர்களே, அதை தயவு செய்து பார்த்துக்கொள்ள. சங்கீதம் போல் வாழ்க்கை அமையோனோ, அதை இங்கிதமா நல்லா புரிஞ்சுக்கோனோ. ஏற்றம் வரும் போதும் இரக்கம் வரும் போதும் ஆரோகணம் அவரோகணம் தெரிஞ்சுக்கணும். மாதா பிதாவை வணங்கிடும் போதினில் ஸ்ருதிலய மகிமைய தெரிஞ்சுக்கணும். நல்ல சங்கீதம் போல் வாழ்க்கை அமையோனோ, அதை இங்கிதமா நல்லா புரிஞ்சுக்கோணும். இதை ஏற்றுக்கொண்டு இங்கிதமான சங்கீதமான ஏற்ற இறக்கமுள்ள மேடு பள்ளமான வாழ்க்கையாக இருந்தாலும் உள்ளம் எங்கு நிறைந்து இருக்கிறதோ, எங்கு அன்பு இருக்கிறதோ, எங்கு தமிழ் இருக்கிறதோ அங்கு நீதி இருக்கும். அந்த நீதி இருக்கும் இடத்தில் ஜஸ்ட் மேக்ஸ்ல ஈக்குவல் டு போடுங்களேன், பார்த்து அளவு பார்த்து போட மாட்டோம், ஆனா அது ஈக்குவலா இருக்கும். அந்த ஈக்குவல் டு மாதிரி தான் கணவன் மனைவி. ஒருத்தர் பாதி 50, நீ பாதி நான் பாதி எல்லாம் இல்ல. நான் எதை தெரியுமா சொல்கிறேன், 100க்கு 100 குடும்பம் எதுவென்றால், கணித ஆசிரியர் என் கணவனார் குழந்தைகளுக்கு மார்க் போடும்போது 100, 100க்கு 100 போடுவாரு. அதுல 100 கணவனாக இருக்கட்டும், 100 மனைவியாக இருக்கட்டும், திருக்குறள் இருவரியாக குடும்பம் வாழ்ந்தால் வள்ளுவருக்கு ஆமாம் போட்ட வாசுகி போல, வாசுகிக்கு ஆமாம் போட்ட வள்ளுவர் போல, என்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை மங்களமாக இறைவன் அருளால் அமையும். அன்பு வாய்ப்பு கொடுத்து மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றி. எங்கள் அன்பு அண்ணா பாஸ்கர் அண்ணாக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இடைவேளைக்கு பிறகு பரன்கள் அறிமுக நிகழ்ச்சி தொடரும். வணக்கம், வாங்க. எஸ் ஜெயமணி, வயது 27, பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்க. சொல்லுங்க, என்ன மாதிரி வரேன் எதிர்பார்க்கறீங்க சார்? கொஞ்சம் மாநேரமா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற மாப்பிள்ள நல்ல பையனா இருக்கணும், எங்க பொண்ணை நல்லா பாத்துக்கணும். அப்படி இல்லை, ஆப்ஷன் இல்லைன்னா பிரைவேட் கம்பெனில பிஇ முடிச்ச பையன் வேணும் சார். பாண்டிச்சேரி பக்கத்துல அரவிந்தர் ஹாஸ்பிடல்ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். மாத வருமானம் 25,000. அவங்களுக்கு நீங்க என்ன ஆகணும் சார்? அவங்களுக்கு நான் சிஸ்டர் வேணும் சார். சரி சரி. ஆமா, கூட பிறந்தவங்க ஒரே ஒரு அண்ணா இருக்காங்க, அவளுக்கு ஒரு அண்ணா இருக்காங்க. அவங்க அவருக்கு திருமணம் ஆயிடுச்சுங்களா? இல்ல சார், தங்கச்சிக்கு பண்ணிட்டு அப்புறம் பண்ணணும், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட உணவு முறை கொஞ்சம் பக்கமே. இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டீங்க,
பெயர் ஜெயமணி, வயது 27, பிறந்த தேதி 17/5/1990, திருவோண நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. வன்னியர், கல்வி தகுதி பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்காங்க. மாத வருமானம் 25,000. அதே பிரிவில் நல்ல வேலையுள்ள வரனை எதிர்பார்க்கிறாங்க. இவரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் MM2693. பெயர் திரிபுர சுந்தரி, இவங்க வயசு 25, பிறந்த தேதி 23/2/1993, பூரட்டாதி நட்சத்திரம் 2nd பாதம், வன்னியர் குல சத்திரியர் வகுப்பை சேர்ந்தவங்க. கல்வி தகுதி MBBS படிச்சிருக்காங்க. இவங்க அதே பிரிவை சேர்ந்த டாக்டர் வரனை எதிர்பார்க்கிறாங்க. இவரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் MM2681. பெயர் டெவித்ரா, வயது 23, பிறந்த தேதி 10/7/1994, இவங்களோட நட்சத்திரம் ஆயில்யம், அகமுடையார், கல்வி தகுதி BE MBA, அதே பிரிவில் உள்ள வரனை எதிர்பார்க்கிறாங்க. இவங்களோட பதிவு எண் MM2686. பெயர் தேவானந்த், வயது 27, நட்சத்திரம் விசாகம், செட்டியார், ஆரிய வைசியர், கல்வி தகுதி BTech, USA இன்ஃபோசிஸ்ல வேலை செய்யறாரு. மாத வருமானம் 2,00,000. வேலைக்கு செல்லும் பெண் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறாரு. இவரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் MM3097. வணக்கம், வாங்க. நந்தினி, வயது 25, MSc BEd முடிச்சிருக்காங்க. சொல்லுங்கம்மா, என்ன மாதிரி வரன் எதிர்பார்க்கறீங்க? பொண்ணு செகண்ட் மேரேஜ், ஆர்மியில கொடுத்து அவரை இறந்துட்டாரு. 5 வருஷம் ஃபுல்லா ஆயிடுச்சு. இப்போ டீச்சரா ஒர்க் பண்றா. 32 இயர்ஸ்க்குள்ள ஒரு நல்ல பையனா இருந்தா அமையணும்னு பாக்குறேன். செகண்ட் மேரேஜா இருந்தா பரவாயில்ல, ஒரு குழந்தை இருந்தா கூட பரவாயில்ல. எங்க இருந்து வரீங்க? நான் வந்து ஆற்காடு ரத்தினகிரியில இருந்து வரேன். சரி சரிங்க. இப்போ என்ன மாத வருமானம் உங்களுக்கு? 10,000 வரும். சரி சரி. இதே டிஸ்ட்ரிக்ட்ல எதிர்பார்க்கறீங்களா, வெளியே டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் பரவாயில்லைங்களா? இல்ல, இதே இருந்தாலும் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜ் பண்ணியிருந்தோம். ஸோ அவர் ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்சிடென்ட்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இறந்துட்டாரு. ஸோ இவளுக்கு இப்போ நெக்ஸ்ட் மேரேஜ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நல்ல குழந்தை கிடையாது அவளுக்கு. 1 மந்த் தான் மேரேஜ் ஆகி இறந்துட்டாரு. அரௌண்ட் 100 டேஸ் தான் இருந்தது. 50 டேஸ் இங்கே இருந்தாரு, 50 டே முடிச்சு போனது. ஸோ அங்கே ஆக்சிடென்ட் எதிர்பார விதமாக நடந்துச்சு. ஸோ அவன் அண்டர்ஸ்டாண்டபிள், புரிஞ்சு நடந்துப்பா, எல்லாமே கொஞ்சம் மெச்சூரிட்டியாகவும் இருக்கா. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி அவளை புரிஞ்சுக்கிற மாதிரி, உணர்வுகளை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளை அமையணும்னு எதிர்பார்க்குறேன். ரொம்ப நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துட்டு இருக்கீங்க. உங்கள் என்ன மீடேறு மனமேடையின் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. இவங்க பெயர் நந்தினி, வயது 25, பிறந்த தேதி 25/6/1992, இவங்களோட நட்சத்திரம் அஸ்வினி, வன்னியர் குல சத்திரியர் வகுப்பை சேர்ந்தவங்க. கல்வி தகுதி MSc BEd. இவங்க தனியார் பள்ளியில வேலை செய்யறாங்க. அதே பிரிவில் இருக்கிற பட்ட படிப்பு படித்த நல்ல வரனாக எதிர்பார்க்கிறாங்க. இவங்களோட பதிவு எண் MM3083. இடைவேளைக்கு பிறகு கருத்து பரிமாற்றம் தொடரும். சிறப்பு பாரதி திருமகனுடைய சிறப்பான ஆமாம் போடுங்களே கேட்டீங்க நீங்க. விட்டு கொடுங்க, ஆமாம் போடுங்க அப்படிலாம் சொன்னாங்க. சங்ககால இலக்கியங்களை பற்றி எல்லாம் பேசினாங்க. ஆனால் நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய இந்த மன வாழ்க்கை விவகாரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி எல்லாம் பல நிகழ்வுகள் இருக்கு. அதை பற்றி பேசுறதுக்காக அவருடைய இணை துணை, அவங்க சொன்ன மாதிரியே கணித பேராசிரியர், ஆமாம் போடுறவர், அனுபவம் சொல்றாங்க, இல்லற வாழ்க்கை செழிக்க அனுபவம் சொல்றேங்க அப்படின்னு சொல்வதற்காக திருமகன், பேராசிரியர் திருமகன், முனைவர் திருமகன் அவர்கள் இதோ வருகிறார். அன்புள்ளம் கொண்ட டாக்டர் சுரேஷ் பாபு அவர்கள் குடும்பத்தோரே, பாரதி சொன்னது போல் அவர் ஒருவன்தான் இந்த தமிழகத்திலே நீதியின் குரல். நாங்கள் எல்லோரும் நீதியின் குரல், உச்சத்தின் குரல் அவர்தான், நாங்களெல்லாம் வெறும் மிச்சத்தின் குரல். அந்த வகையிலே மிக மகிழ்ச்சியான தினம் என்று நம்முடைய நெறியாளர் அவர்கள் ஆரம்பித்தார், உலக மகிழ்ச்சி தினம். எங்கள் குடும்பத்திலே எனக்கு மிக மகிழ்ச்சியான தினம் என்னுடைய வாழ்வில் எது என்றால்
22/2/1990 அது என் திருமண நாள். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான தினத்தில் ஆரம்பித்த எங்களுடைய இல்லற வாழ்க்கை ஒரு அந்த நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு செய்தியை சொல்லிட்டு தான் நான் என் பேச்சை ஆரம்பித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பொதுவாகவே ஒரு எல்லாருக்கும் திருமணத்துக்கு முன்னாடி இந்த பெண் பார்க்கும் படலம்னு ஒன்று இருக்கும். அந்த பெண் பார்க்கும் படலத்தில் பொதுவாக பெண் வந்து அப்படி எல்லா அலங்காரமும் பண்ணி அன்றைக்கி இருக்கிற நகையெல்லாம் போட்டு அப்படி பெண் அப்படியே தலை அன்னைக்கு மட்டும் நல்ல தலை குனிஞ்சு யாரையும் பார்க்காம அப்படி வந்து நின்று சொன்ன பிறகு அப்படியே அமைதியாக முகத்தை தூக்கி இதெல்லாம் பெண் பார்க்கும் படலத்தில் பொதுவாக நடக்கும் இல்லைங்களா. அதுவும் என் திருமண காலம் அப்படி தான் இருந்தது. அந்த காலத்தில் அப்படி ஒரு எண்ணத்தில் எங்கள் குடும்பத்தோர் பெண் பார்க்கும் படலத்தில் பாரதியை பெண் பார்க்கறதுக்காக போயிருக்கோம். அன்றைக்கி ஒரு பெரிய ஆச்சரியம் நடந்தது. எனக்கு மிகப்பெரிய இடியில் தான் சொல்லணும். ஏன்னா இந்த திருமணம் பெண் பார்க்கறது ஒரு சடங்காகத்தான் நாங்கள் வச்சிருந்தமே தவிர இந்த பெண் தான் திருமணம் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் மனசில். அது ஒரு சடங்காக நடக்குது அந்த நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் பெண் எப்படி வந்தாங்கன்னா அப்படியே மேடைக்கு போற மாதிரி இப்ப இருக்கிற இதே தோற்றத்துல அன்னைக்கு பெண் எல்லாம் தயாராயிட்டு இதே தோற்றத்திலயா இதே கிட்டத்தட்ட அப்படிதான் வச்சுங்க. ஆமா, வயசு மட்டும்தான் இளமை. நேரம் வந்து வரும்பொழுது என்ன பண்ணாங்க, இந்த நாணி கோணி நான் சொன்ன மாதிரி தன குடிஞ்செல்லாம் இல்லைங்க, நேரம் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு குறிப்பாக என்ன தெளிவாக பார்த்துட்டு ஒரு ப்ராடாக ஒரு சிரிப்பு சிரித்து வணக்கம் போட்டு உட்கார்ந்தாங்க. அப்போவே எங்கள் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அடி அடடு இது என்னடா இது வித்தியாசமாக இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு பெண்ணை எங்கே, நான் வந்து என் குடும்பத்தில் 6வது மகன். எனக்கு முன்னாடி 5 பேருக்கு திருமணம் நடந்திருக்கு, 5 பெண் பார்க்கும் படலும் நடந்திருக்கு. இப்படி ஒரு பெண் இப்படி வந்து உட்கார்ந்தது கிடையாது. எல்லாரும் ஒரு பார்வை பார்த்தோம். ஏன்னா பல மேடைகள் உலக அரங்கத்தில் பல மேடைகள் தந்தையாரோட போய் பழகி அத்தனை மக்கள் மத்தியிலையும் இந்த சிரிப்பையும் அந்த கலாச்சாரத்தையும் பார்த்துட்டு இது எதுக்கு இந்த தேவையில்லாத ஒரு சடங்குற நேரத்தில் மனித உணர்வோடு வந்து உட்கார்ந்த காட்சி முதல்ல என் குடும்பத்தார் மத்தியில் ஒரு பெரிய அடி எனக்கு. ஏன்னா நான் முடிவு பண்ணிவிட்டேன் இந்த பெண்ணை தான் திருமணம் பண்ணணும். அடுத்த ஒரு அடி இருக்குது. அது என்னென்னா வந்து உட்கார்ந்த பெண்ணு எங்கள் வீட்டில் உற்றார் உறவினர் யாரையும் பார்த்து பேசலை, நேராக மாப்பிள்ள முகத்தை பார்த்து உங்களுக்கு பாட தெரியுமாமே ஒரு பாட்டு பாடுங்க. இது அடுத்த அடி. ஐயோ இது என்னடா 2வது அடியா. நான் முடிவு பண்ணிட்டதுனால நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா, உடனே பாட ஆரம்பித்தேன். அன்னி போட்ட ஆமாம் தான் வாழ்நாள் முழுக்க போட்டுக்கிட்டு இருக்கேன். உடனே பாட ஆரம்பித்தேன். உடனே இப்போ சரிங்க பாடுறேன். உடனே பாடினீங்க, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஆமாங்க. பாட தெரியாதவங்க கதி அதாவது இசையை ஆதரிப்பாங்க. அப்பா போட்ட ஒரே கண்டிஷன் என்ன தெரியுங்களா, ஆச்சரியமான விஷயம், அப்படி ஒரு மாமனார் நான் வாழ்நாள்ல எங்கேயும் பார்க்க முடியாது. ஒரே கண்டிஷன், மாப்பிள்ள என்ன பண்றார், என்ன படிச்சிருக்கார், எவ்வளவு சம்பாதிக்கிறார், இதெல்லாம் கேட்கல. அவர் போட்ட ஒரே கண்டிஷன், திருமணத்துக்கு பிறகு என் மகளை பாட விடுவாரா, இவ்வளவுதான் கண்டிஷன். அப்பவே தெரிஞ்சிட்ட இவரா மாதிரி ஒரு மூத்த குழந்தையா இருக்கக்கூடிய அறிஞரை நம்ம பார்க்க முடியாது. அதாவது அறிவு ஜீவிகள் அறிவு உச்சத்துக்கு போகும்போது குழந்தையாயிடுவாங்க. அதனாலதான் பாரதி சில குழந்தை இருந்தது பாரதி கிட்ட. அப்படி ஒரு கண்டிஷனை போட்டு வந்தப்பே அப்பயே முடிவு பண்ணியாச்சு. இது நமக்கு எனக்கு ஆச்சரியம் என்னன்னா அவர் சொல்ற கண்டிஷன் பொண்ணை பாட விடுவீங்களா. எனக்கு பிடிச்ச ஒரே விஷயமா அதுதானே, பிடிச்ச விஷயம் அதுதானே. அதுக்கு போய் ஒரு கண்டிஷன் போட்டா என்ன இருக்கு சொல்லுங்க, இதுதான் ஒத்த மனம் என்பது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் நடந்தது. அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அவர் கிட்ட இருக்கு உண்மையான சிரிப்புன்னு. அண்ணன் பாஸ்கரன் கேட்டீங்க, அது என்ன அது உண்மையான சிரிப்புன்னு. அது என்னன்னா உலகத்தில் பல வகையான சிரிப்புகள் இருக்குங்க. நம்ம வாழ்க்கை அனுபவத்தில் பார்த்துட்டோம், ஒருவன் இன்பத்தில் சிரித்தால் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரித்தால் ஞானி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கண்டதும் சிரிப்பவன் காரியவாதி, தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாத சிரிப்பவன் ஏமாளி, நிலை மறந்த சிரிப்பவன் நிதானமற்றவன், நிலை உணர்ந்த சிரிப்பவன் நிதானமுள்ளவன், ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், ஓடவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன் உயர்ந்த மனிதன், போட்டோவுக்கு சிரிப்பவன் பொது தேர்தல் வேட்பாளன், பொருளை கண்டு சிரிப்பவன் புதுப்பணக்காரன், மரணத்தில் சிரிப்பவன் மகா ஞானி, மாசில்லாத சிரிப்பு இந்த மாப்பிள்ளையின் சிரிப்பு. சிறப்பு சிறப்பு.
சிரிப்பு சிறப்பு. அந்த சிரிப்பு தான் நீங்க கேட்ட உண்மையான சிரிப்பு. அன்னைக்கு அமைஞ்ச வாழ்க்கை இது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில கண்டிப்பா எல்லா நன்மைகளும் நடந்த காரணம் என்னன்னா விட்டு கொடுத்தல் தான். அவங்க சொன்னா பாருங்க, ஆமா போடுங்க, அவங்க நினைச்சாங்க நான் இன்னை வரைக்கும் போட்டதுக்கு ஒரு காரணம். ஆமாங்க, இதுதான் என் அனுபவம். மன வாழ்க்கை சிறந்த முறையில் வந்த என் அனுபவம் என்னன்னா, அன்னையில இருந்து மனைவி சொன்னதுக்கெல்லாம் ஆமா போட்டது தான். இதுல ஒரே ஒரு குறிப்பு நான் சொல்லிக்கிறேன், அதாவது மனைவி சொல்வது சரின்ற உணர்ற கொஞ்சம் உணர்தல் நமக்கு வேணும். அந்த உணர்வு தான் சரி ஆமா போட்டலாம் எல்லாமே. இதுல என்னன்னா, சரி எல்லாரும் மனைவிக்கு ஆமாம் போட்டதெல்லாம், மனைவிக்கு ஆமாம் போட்ட அத்தனை பேரும் வெற்றி அடைஞ்சிட்டான் வாழ்க்கையில ஒரு கேள்வி வந்துடும். ஏன்னா நீங்க நீதியிலேயே இருந்தவர். நான் கேட்கலாம் நினைச்சேன், அந்த கேள்வி வந்துடும். இங்க மட்டும் என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பாரதி சொல்வதற்கெல்லாம் நான் ஆமாம் போட்டேன். அதுல என்னன்னா, பாரதி சொல்றதுல அந்த நீதி சரியா இருக்குன்றத உணர்ந்துட்டேன். இதுல தம்பதிகள் ஒரு, அவங்க பாரதி சொன்ன மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ மனைவி சொல்லுவதற்கு கணவன் ஆமாம் போட்டணும் சரின்னு உணர்ந்துட்டா, சில விஷயங்கள்ல கணவன் சொல்வதற்கு மனைவி ஆமாம் போடணும். இந்த ஆமாம் போடுங்க ரெண்டுமே கொஞ்சம் ஈக்குவலா இருக்கணும். ஒரு சில ரெண்டு பேர் இருமணம்னாலே ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேர்னாலே கண்டிப்பா ஒருத்தர் புத்திசாலி தான். சரியான முறையில எடை போட்டு செய்யணும், ஆமாம் போடணும், ஆமாம் போடணும். இப்போ ரெண்டு பேர்ல ஒருவர் புத்திசாலியா தான் இருப்பாங்க, எடை போட்டா ஒருவர் புத்திசாலியா தான் இருப்பாங்க. ஏன்னா நான் கடித பேராசிரியன், எந்த ஒரு விஷயமே இரண்டுன்னு வந்துச்சுன்னா ரெண்டு அவங்க சொல்ற மாதிரி அவ்வளவு ஈக்குவல் டு கரெக்டாலாம் வராது. ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும், புத்திசாலித்தனத்துல ஒரு எடை போட்டாகணும். நான் தெள்ள தெளிவா மேடை போட்டே சொல்றேன், என்னை விட புத்திசாலி பாரதி, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. இதுதான் ஆமாம் போடுங்களுடைய உச்சமே. அதனாலதான் உலகத்தின் மற்ற எல்லா நிலைகளையும் விட தமிழகத்து பெண்களை ஏன் தேர்வு செய்யறாங்க தெரியுங்களா? பண்பாட்டிற்காக, கலாச்சாரத்திற்காக, எல்லாவற்றையும் தாண்டி அறத்திற்காக தமிழகத்து பெண்ணை தேர்வு செய்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மொழி பிடிக்கும், ஆனா பாராட்டு மொழி பிடிக்காத மனைவியே கிடையாது. உங்களை பார்க்காமலேயே உங்களை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டேனே, நான் தான் தியாகின்னு அவர் சொன்னாரு. வரன்களை பதிவு செய்ய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மணமேடை, F1 No. 5 & 6, ஆசீர்வாத் அபார்ட்மெண்ட்ஸ், காந்தி நகர், காரம்பாக்கம், போரூர், சென்னை. தொலைபேசி 9952 5853 1, 701-00-324-55. இணையதள பதிவிற்கு www.manamedai.com. மணமேடை, மங்கள மணமேடை, மணமேடை, மங்கள மணமேடை, மாலை சூடும் துணையை காணும் மணமேடை, சுபவேளை கூடும் நாளை தேடும் மணமேடை. உங்களுக்கென்றே பிறந்த பெண்மகள், உங்களுக்கென்றே பிறந்த ஆண் மகன், உங்களுக்கென்றே பிறந்த பெண்மகள், உங்களுக்கென்றே பிறந்த ஆண் மகள், எங்கே இருப்பார் என்று தேடுவோர் இங்கே வாருங்கள், எங்கே இருப்பார் என்று தேடுவோர் இங்கே வாருங்கள், உங்கள் இதயம் கவர்ந்த இணையை ஏற்று திருநாள் காணுங்கள், திருமண திருநாள் காணுங்கள்.